அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஆஸ்கார் விருதுக்கான பொது பிரிவு போட்டியில் எந்த தமிழ் திரைப்படம் இடம்பெற்றுள்ளது ஆஸ்கார் விருதுக்கான பொது பிரிவு போட்டியில் எந்த தமிழ் திரைப்படம் இடம்பெற்றுள்ளது சூரரை போற்று ஸோ ஆஸ்கார் விருதுக்கான பொதுப்பிரிவு பிரிவு போட்டியில் சூரரை போற்று என்ற திரைப்படம் இடம்பெற்றுள்ளது தமிழக குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகளில் முதல் பரிசு பெற்ற துறை எது தமிழக குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகளில் முதல் பரிசு பெற்ற துறை எது காவல் சுகாதாரத்துறை காவல் மற்றும் சுகாதாரத்துறை அதாவது தமிழக குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அதில் அலங்கார ஊர்திகள் வந்து அணிவிக்கும் அதுக்கு பரிசு கொடுக்கறது வருட வருட வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு காவல் சுகாதாரத்துறைகளுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது பரிசா ஊரக வளர்ச்சி மற்றும் துறை இந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க மூன்றாவதாக சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சியை காணும் என ஐநா அறிவித்துள்ளது இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சியை காணும் என ஐநா அறிவித்துள்ளது ஏழு புள்ளி மூன்று அதாவது இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் ஏழு புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா தெரிவிச்சிருக்காங்க வீரதீரச் செயலுக்கான அண்ணா விருதுக்கான தொகை எவ்வளவு வீரதீரச் செயலுக்கான அண்ணா விருதுக்கான தொகை எவ்வளவு ஒரு லட்சம் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் சமீபத்தில் கொடுத்தாங்க ஒரு நான்கு பேர் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா பா முல்லை என்ற ஆசிரியைக்கும் எம் பிரகாஷ் என்ற ஒரு மருத்துவருக்கும் ஜே சுரேஷ் என்ற ஒரு ரயில் ஓட்டுநருக்கும் ரா புகழேந்திரன் என்ற ஒரு சமூக சேவகருக்கும் இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க இதற்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கோட்டை அமீர் மத நல்லிணக்கண பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது கே ஏ அப்துல் ஜாபர் ஸோ கே ஏ அப்துல் ஜாபருக்கு தான் இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கப்பட்டது அதாவது மத நல்லிணக்கத்தை பாதுகாத்து வருவோருக்கு இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் வழங்கப்படும் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது தமிழகத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது தமிழகத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது கா செல்வகுமார் ஸோ கா செல்வக்குமார் என்ற ஒரு விவசாயிக்கு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்பட்டிருக்குது இதற்கான தொகை எவ்வளோ அப்படின்னா ஐந்து லட்சம் இதற்கான தொகை ஐந்து லட்சம் அதே மாதிரி இந்த செல்வகுமார் எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க அப்படின்னா விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த செல்வகுமார் தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட காவல் நிலையம் எது தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட காவல் நிலையம் எது சேலம் நகர காவல் நிலையம் ஸோ சேலம் நகர காவல் நிலையம் தான் சிறந்த காவல் நிலையமாக தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்டுக்குது எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக கஜா கலாஷ் பொறுப்பேற்று கொண்டார் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக கஜா கலாஷ் பொறுப்பேற்று கொண்டார் எஸ்டோனியா ஸோ வடகிழக்கு ஐரோப்பிய நாடான எஸ்டோனியா பிரதமராக கஜா கலாஷ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அந்த நாட்டோட முதல் பெண் பிரதமர் என்ற ஒரு பெருமையும் பெற்றுக்கிட்டாங்க குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக எந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர் குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக எந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர் விமானப்படை ஸோ குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக விமானப்படையைச் சேர்ந்த ஒரு இரண்டு பெண்கள் பங்கேற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னா பாவனா காந்த் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் சுவாதி ரத்தோர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் தான் இவங்க இந்த சாதனையை படைச்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்புகள் வந்து முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் பண்ணிடலாம் ஆஸ்கார் விருதுக்கான பொதுப்பிரிவு போட்டியில் சூரரை போற்று திரைப்படம் இடம்பெற்றுள்ளது தமிழக குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகளில் காவல் சுகாதாரத்துறைகளுக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசு ஊரக வளர்ச்சி மற்றும் துறைக்கும் மூன்றாவது பரிசு சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறைக்கும் வழங்கப்பட்டது இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அளவிற்கு வளர்ச்சியை காணும் என ஐநா தெரிவித்துள்ளது வீரதீரச் செயலுக்கான அண்ணா விருது பா முல்லை என்ற உதவி ஆசிரியைக்கும் எம் பிரகாஷ் என்ற மருத்துவருக்கும் ஜே சுரேஷ் என்ற ரயில் ஓட்டுநருக்கும் ரா புகழேந்திரன் என்ற சமூக சேவருக்கும் வழங்கப்பட்டது இதற்கான பரிசு தொகை ஒரு லட்சம் மத நல்லிணக்கத்தை பாதுகாத்து வருவோருக்கு கோட்டை அமீர் மத நல்லிண நல்லிணக்கப் பதக்கம் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு கே ஏ அப்துல் ஜாபருக்கு வழங்கப்பட்டது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கா செல்வகுமார் என்ற விவசாயிக்கு வழங்கப்பட்டது இதற்கான பரிசு தொகை ஐந்து லட்சம் தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையமாக சேலம் நகர காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு ஐரோப்பிய நாடான எஸ்டோனியா பிரதமராக கஜா கலாஷ் பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றுக்கொண்டார் குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர் கான் மற்றும் ஸ்வாதி ரத்தோர் ஸோ இதோடு இன்றைய நடப்பு முடிச்சு நன்றி